மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் சார்பில் வி மதியழகன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் யூ ஆர் ஜமீல் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் மகா. ஹன்சிகா மோத்வானி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க இந்த படத்தில் ஹன்சிகாவுக்கு ஜோடியாக சிம்பு நடிச்சிருக்காரு. மேலும் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த், சனம் செட்டி, மேகா, நந்திதா ஜெனிஃபர், தம்பி ராமையா, மகத், கருணாகரன், சுஜித் சங்கர் உள்ளிட்டோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த படமும் நாளைக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்நிலையில் இந்த படத்தை பற்றி தயாரிப்பாளர் மதியழகனும் இயக்குனர் ஜமீலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகா படம் வந்து ஹன்சிகா மோத்வானிக்கு 50வது திரைப்படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல சிக்கல்கள்லாம் கிளம்பிச்சு, இருந்தாலும் தடைகளை கடந்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக இருக்கு. குழந்தைகளை கடத்தி கொள்கிற சைக்கோ கொலையாளி பற்றின த்ரில்லர் கதையாக படம் தயாராகி இருக்கு. ஒரு குழந்தையோட தாயா தன்னோட அனுபவம் மிக்க நடிப்பால் ஹன்சிகா கலக்கி இருக்காங்க. ஹன்சிகாவுக்கு ஜோடியாக சிம்பு பிரமாதப்படுத்தி இருக்காரு. ரெண்டு பேரும் ஜோடியாக வர்ற காட்சிகள் பார்வையாளர்களை கலகலப் போட்டோம். காட்சிக்கு காட்சி பரபரப்பும் விறுவிறுப்புகளோட இந்த படம் தயாராகி இருக்கு. இந்த படத்தை பார்க்குற பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பத்திரமாக பாதுகாப்பது எப்படின்ற மாதிரி விழிப்புணர்வே ஏற்படும். த்ரில்லர் கதைகளை விரும்புகிற சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நடிகர் நடிகைகளோட யதார்த்த நடிப்பாலையும் சினிமா கலைஞர்களோட அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பாலையும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே இந்த படம் தயாராகி இருக்கு. குறிப்பாக இந்த படத்துக்கு ஜிப்ரானோட இசையில் மிரட்டி இருக்காரு. கொலையாளி வர்ற காட்சிகளில் தெரிக்க விடப்படுற பின்னணி இசை கண்டிப்பாக பார்க்குற பார்வையாளர்களை பயமுறுத்தும். அவரோட இசை தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். பல தடைகளை கடந்த நிலையில் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக மகா திரைப்படம் தமிழ் சினிமாவோட முக்கியமான படமாக இருக்கும். நடிப்பில் ஹன்சிகாவோட இன்னொரு பரிணாமமே வெளிப்படும்னு படத்தோட தயாரிப்பாளர் மதியழகனும் இயக்குனர் ஜமீலும் தெரிவிச்சிருக்காங்க.